கோவில் நிர்வாகத்தினுடைய என்ன ஒரு நம்பிக்கை வாழ்க்கை, ஒரு காரியத்தை பண்ணுறதுல குருநாதர் கடவுசி வருது, அது அண்ணா நடத்துவார்னு எல்லாமே சேர்த்து அழகாக ஹோமங்கள் நடக்கிறது. இன்றைக்கி 4வது நாள். இந்த 15 இருக்குல்ல, இந்த காம் சோஸ்மிதாங்களுக்கு தான் ரொம்ப தேதியம். இப்போ எல்லாராலையும் 15 நாளைக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ரிக்கார்டை சம்பணீகரணமாகவோ இல்லை கர்ப்பிதமாகவோ பாராயணம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, ஹோமம் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு கூட பார்க்கறதுக்கு முடியாத ஒரு காரியங்கள். ஏன்னா நான் இதில் ரொம்பவே நான் அனுபவமே பட்டிருக்கேன். இந்த காரியத்தை ஆரம்பித்து நடத்துறதுங்கிறது ரொம்ப ஒரு சிரம சாத்தியமான ஒரு விஷயம். அப்போ கடைசியில் அவர் சொல்கிறார், உன்னால் 15 இருக்கே தானே பண்ண முடியாது, இந்த 4வது இருக்கு காம்சோஸ்மிதாம் வச்சு நீ பண்ணினாலே 15 நாள் பண்ணினுடைய பலன் உனக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். எந்த ஒரு விசேஷம் பார்த்தேன்னா ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். இதில் தான் ஆடி சோர்வெல்லாம் வருது. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ரொம்ப ஒரு முக்கியமான நாள். நமக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு ஆரம்பித்து இந்த 4வது நாள் வரக்கூடிய இந்த ரிக்கானது வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சௌக்கியமாக நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சாயங்காலம் குத்து விளக்கு பூஜையை தான் அதி விஸ்தாரமாக நடக்கிறது. ஏற்கனவே தீர்மானம் பண்ணி நடத்திருக்கான். 4 நாளாக ஒவ்வொன்றையும் நிச்சயம் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிட்டே வருவேன். எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் மனசுல எந்த விதமான துக்கங்கள் இருந்தாலும் தாங்கவே முடியாது, இந்த கட்டத்தை நம்மளால தாங்கிக்க முடியாதுன்னு இருந்தாலும் அம்பாள் மேல ஒரு நம்பிக்கை இருந்து அம்பாளை பிரார்த்தனை பண்ணினால் அந்த காரியம் எதிர்பார்த்ததை விட நன்றாக நடக்கும்ங்கிறதுக்கு சந்தேகமே கிடையாது. தேவி மாமன்னருடைய ஹோல் எசன்ஸ் இந்த பிரார்த்தனையில தான். ஏன்னு கேட்டா பரம்பரை பகல் மாதிரி ராத்திரியானா இறங்கு வரும், மழை காலத்துல மழை வரும், வெயில் காலத்துல வெயில் வரும், அந்தந்த காலங்களில் அதற்கு நடந்துட்டு தான் இருக்கும். பரப்பினா இறப்பும் உண்டு, சுகம்னா துக்கமும் உண்டு, நன்னா இருப்பம்னா வியாதியும் உண்டு, லாபம்னா நஷ்டமும் உண்டு. எல்லாருமே கிருஷ்ணர் மாதிரியோ அர்ஜுனன் மாதிரியோ லாபா லாபோ ஜெயா ஜெயோ லாபத்தையும் நீ நட்டத்தையும் ஒரே மாதிரி பாரு, சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி பாரு, பேசுறதுக்கு வேதாந்தம் கேட்கறதுக்கு நன்னா இருக்கும். ஆனால் அவாவாளுக்கு அந்தந்த கட்டங்கள் வரும்போது அதை படும்போது தான் அதனுடைய சமம் தெரியும். அப்ப இதுக்கெல்லாம் என்ன மாற்று அப்படின்னு கேட்டா சாதாரண சின்ன குழந்தையை நீங்க வச்சுக்கோ, அது சந்தோஷப்பட்டாலும் தாயார போய் கட்டிக்கும், கஷ்டப்பட்டாலும் தாயார் கால போய் கட்டிக்கும், பசி வந்தாலும் தாயாரத்தான் கூப்பிடும், நல்லா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்கணும் அப்படின்னா கூட திருப்பி அதே தாயாரத்தான் கூப்பிடும். அப்ப என்னன்னா எந்த நிலையிலையும் அம்பாள் மேல இருக்கக்கூடிய பக்தி, குரு அதை எப்படி சொன்னாரோ அத மாதிரி செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைச்சு விட்டுன்னா எல்லாத்திலிருந்தையும் நம்ம வெளியில வந்துடலாம். ஒன்னே ஒரு மாதம் தீர்மானம் பண்ணிக்கோ, சொத்து அப்பா அம்மா மூலமா நமக்கு கிடைக்கலாம், இல்ல யாராவது நமக்கு அது தானம் பண்ணலாம்,
இல்ல நீங்களே சம்பாதிக்கலாம். மூணு விதமாக உங்களுக்கு கிடைச்சது. ஆனால் அப்பா மூலமாக கிடைச்சால் நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு அப்பா செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இதுதான் உலகத்தில் நடக்கிறது. அப்பா என்னை பெற்றதுனால எனக்கு வேணுங்கக்கூடிய வசதிகளை அவர் தானே செய்யணும். நல்லா இருக்கிறதுக்கு அவர் தானே எனக்கு உத்தியோகம் வாங்கி தருதோ, படிப்பு நல்லா படிப்பை கொடுக்கறதோ, வீடை வாங்கி தருதோ, கார் வாங்கி தருதோ, இது அப்பா செய்யட்டும் அம்மா செய்யட்டும்னு நினைக்கிறோம். கஷ்டங்கள் வந்தாலும் அதே அப்பா அம்மா தீர்த்தட்டும்னு நினைக்கிறோம். சௌக்கியமா இருந்தால் நான் சௌக்கியமா இருக்கேன், அதுக்கு எங்க அப்பா அம்மா காரணம் இல்லைன்னு சொல்றேன். அப்போ கொஞ்ச நாளைக்கு அந்த சொத்து கையை விட்டு போயிடுச்சுன்னா அப்பதான் அதனுடைய நமக்கு நிலைமை புரியும். இதுதான் தேவி மகாத்மியம். ராஜா வீட்டில் அழகாக இவன் பிறந்தான், பிறந்ததுனால ராஜ்யம் கிடைச்சது, சௌக்கியமாக ஆட்சி பண்ணினா அந்த ராஜ்யம் ஒரு நாளைக்கு கையை விட்டு போயிடும். கையை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் எவ்வளவு சுகத்தை அனுபவிப்போம், எவ்வளவு இழந்து போகிறது, திருப்பி அதை கடைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்தா கஷ்டங்கள் வந்தால் ஒரே ஒருத்தரை போய் சரணாகதி அடையலாம். சாட்சாத் அம்பாளுடைய சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த சத்குருவை போய் நமஸ்காரம் பண்ணினால் அதிலிருந்து வெளியில வரத்துக்கு அவர் மார்க்கத்தை சொல்லுவார். எந்த மாதிரி நீ காரியம் பண்ணணும்னு சொல்லுவார். இங்க மகரிஷிங்கிறது வசிஷ்டர்னு சொல்றாங்க. காக்கவே ஒரு மகரிஷியை பார்த்தா, சுவாமி நான் பட்ட கட்டத்துக்கு என்ன காரணம்னு தெரியல, என்னுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னை நம்பி வந்த என்னுடைய மனைவியையும் என்னை நம்பி இருக்கக்கூடிய என் குழந்தைகளையும் பிரஜைகளையும் காப்பாத்திக்கிறதுக்கு தகுதி இல்லாம அவளை தவிக்க விட்டுட்டு என்னோட உயிர் பெருசு நினைச்சு நான் வந்துட்டேங்கிறான். அவன் ஏன் இப்படி பண்ணினாங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இந்த சாணக்கிய நீதின்ட்டு நிறைய நம்மளோட இதுல போட்டு வரும், நான் அதை ஒழுங்கா பார்த்துட்டு வருவேன். அழகா எழுதியிருந்தேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னால. ஒரு குடும்பத்துக்கு ஒரு கட்டம் வந்துடுத்துனா ஒரு நபரை அதுக்காக தியாகம் பண்ணிடலாம் குடும்பம் நன்னா இருக்கிறதுக்கு. ஒரு கிராமம் நன்னா இருக்கணுமானா ஒரு குடும்பத்தை தியாகம் பண்ணலாம். இப்போ நன்னா யோஜனை பண்ணுங்க, தன்னுடைய உயிருக்கே இடைஞ்சல் வந்து விட்டோம்னா தன்னுடைய நாட்டையே தியாகம் பண்ணலாம்ங்கிறது. இவ ராஜா என்ன பண்ணினா தன்னுடைய உயிருக்கு இடைஞ்சல் வந்தது அப்படின்ன உடனே ராஜ்யத்தையும் குடும்பத்தையும் சேர்த்து தியாகம் பண்ணி காட்டு போட்டான். அவன் படித்த படிப்புக்கு சாஸ்திர பிரகாரம் வந்தான். ஆனா மனசுல ஒரு கவலை, இதுக்கு என்ன மாற்று வழி, இதுக்கெல்லாம் ஒரே வழி இதுதான், குருவை போய் நமஸ்காரம் பண்ண வேண்டியது. குரு கதையெல்லாம் சொன்னார், இவனுக்கு இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டான். அவனுக்கு அந்த கதை கட்டப்படும் போது கதை சொன்னாலோ பரிகாரம் சொன்னாலோ எதுவுமே தலையில ஏறாது. அவனுக்கு அந்த காரியத்திலேயே மெயினா இருப்பான். அவர் கடவுள் ஒரு வார்த்தை சொன்னார், இதனால எல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் அம்பாவோட சுவாமி அந்த அம்பா யாருன்னு கேட்டான். உடனே திருப்பி இன்னொரு கதையை சொன்னார். முடிச்ச உடனே அவளை எப்படி பிடிக்கிறதுன்னு கேட்டான். நீங்க யாரையும் சொல்ல முடியுமா, அம்பாவை எப்படி பிடிக்கிறதுன்னா சொல்ல முடியுமா? இவர் பார்த்தா இவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் பதில் சொன்னா நம்ம காரியம் நடக்காது. இப்ப கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அப்ப அங்கவா எல்லாத்தையும் தள்ளு, அம்பால சரணாகதி பண்ணு. இதத்தான் நான் எல்லாருக்கும் சொல்றேன். எந்த சமயத்துல உங்களுக்கு கஷ்டங்களோ துக்கங்களோ வந்ததுன்னா குருவோடைய உத்தரவு பேர்ல அம்பால சரணாகதி பண்ணு. சரணம் பரமேஸ்வரி, நீ அம்பால சரணாகதி பண்ணினா உனக்கு எல்லாம் கிடைக்கும்.
அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்க எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி அம்பாள் உங்களுக்கு காரியத்தை பண்ணுவார். இவன் இன்னும் ஜபம் பூஜை ஆரம்பிக்கல, கோவில் போய் சரணாகதியை இன்னும் பண்ணல, ஆனால் குரு வாக்கியத்துல ஒரு நம்பிக்கை நன்னா நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பரம நம்பிக்கை. அதனால என்ன பண்ணினான்னா, ஸ்நானம் பண்றதுக்கு உடனே சங்கல்பம் பண்ணுமோ இல்லையோ, அப்ப பண்ணும்போது எனக்கு அம்பாளே நேர்ல வந்து நல்ல டிரெஸ்ஸோட வந்து ராஜ்யம் திருப்பி தரணும். இன்னும் பூஜைய ஆரம்பிக்கல, நம்பிக்கையினால. ஆனால் அது உடனடியாக இவன் பண்ணின மூணு வருஷத்துல இவன் தேவி சூக்தம் பரம் ஜெபன்னு இப்ப பண்றோமே, இந்த ஸ்ரீ சூக்தம் தேவி சூக்தம் நமோ தேவியை, அதனால அம்பாள் வந்தா. இதுல கடைசி நாலு வேர்ட்ஸ் தான் சொல்லி கதையை முடிக்கிறேன். அம்பாள் பதில் சொல்ற, நீ என்ன பிரார்த்தனை பண்றையோ அந்த பிரார்த்தனையை நான் நிறைவேற்றுறேன். சரி, ரெண்டு பேர் ஒத்த எனக்கு ராஜ்யம் வேணும்னா